எவ்ரிபடி இன்னைக்கு சண்டே அதனால எங்க அம்மா எனக்கு வந்து ஸ்பெஷலா மட்டன் கீமா பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிருந்தாங்க சோ அத எங்க அம்மா எப்படி பண்றாங்கங்கறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இந்த பிரியாணியை ரொம்ப ஈஸியா அப்புறமா குவிக்கா செய்யலாம் அப்படி எங்க அம்மா சொல்லிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாசுமதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கோங்க எங்க அம்மா வந்து 3/4 அளக்கி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்காங்க இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட்டும் கொரியாண்டரும் எடுத்துட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் 10 சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி அதோட சேர்த்து 10 பாதாம் 10 முந்திரி அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கசகசா எடுத்துக்கணும் எடுத்து ஊற வச்சுக்கோங்க தனியாக அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சிடணும் இப்போ எங்கள் அம்மா 350 கிராம்ஸ் மட்டன் கீமா எடுத்து வச்சுருக்காங்க நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு கழுவி இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் தயிர் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி அது ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் அப்புறமா நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கிராம்பு ஸ்டார் அனைஸ் பட்டை இலை சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு அப்புறமா 1 செகண்ட் சாட்டே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் அதுக்கப்புறமா சில்லி சேர்த்து போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா 5 பச்சை மிளகாய் அந்த பச்சை மிளகாய் லைட்டாக கீறிக்கிட்டு அதுக்கப்புறமா போடும் இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம் அதாவது மிடில் ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக ஆனியன்ஸ் வந்து ப்ரௌன் ஆகிறதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே எங்கள் அம்மா பூண்டு தனியாக இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க அதுலேருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம கீமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்ச விழுத ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் காமிக்கலாம் நம்ம இதுல இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா போட்டு குக்கர் மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ 2 விசில் வந்துச்சு இப்போ குக்கரோட மூடி எடுத்துட்டு மத்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டாச்சு ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி அளவுக்கு நாங்க சேர்த்துக்கோம் கொதி வரட்டும் இப்ப இது கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நாங்க அரிசி சேர்த்துட்டோம் இப்ப அரிசியோட சேர்ந்து கொதி வரட்டும் இப்ப இந்த டைம்ல நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்ப 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு லைட்டா mix பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி இப்போ குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் எடுத்தெடுத்து பார்த்துக்கலாம் விசில் போடாமல் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்துக்கலாம் நல்லா கொதி வருது பபுள் பபுளாக மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ திருப்பியும் ஒரு 3 மினிட்ஸுக்கும் மூடி வச்சுருங்க விசில் இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் வேகன மாதிரி இருக்கு இந்த மாதிரி லைட்டா ஸ்லோவா ரைஸ் உடையாதது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல மூடி விசில் போட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிருங்க அப்படியே இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பிரியாணி எப்படி சூப்பராக வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் உடனே திறக்காதீங்க ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் திறந்துக்கலாம் நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து திறக்கிறோம் வாவ் சூப்பராக வந்திருக்கு மட்டன் கீமா பிரியாணி இப்போ சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போடலை அப்படி இருந்துமே சூப்பராக நல்லா
ஹெல்த்தியான பிரியாணி நல்லா சூப்பரான ஹெல்தி இன்கிரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண பிரியாணி இது இதுதான் என்னோட லஞ்ச் மெனு இதை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்